கலைஞரையோடைய வாரிசு தானே, அவங்களுக்கு இருக்கிற திறமையில கொஞ்சமாவது அவருக்கும் இருக்கும். தாத்தா அப்பா இப்போ புள்ள வரிசை அப்படியே லைனாக வராங்க அவங்க. இப்போ இந்த நடக்கிற அரசியலுக்கு இது அவர் பரவாயில்ல. ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குதுங்க. அறிவெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் ஆளுமையாக இருக்கிறது அதுதான் முக்கியம். எனக்கும் என்னடா அதோடய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. இப்போ பார்த்தா இளைஞனி போஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி நான் பார்க்குறீங்க? குடும்ப குடும்ப அரசியல் தான் கரெக்டாக காட்டுறாங்க. இல்லை இனியும் குடும்ப அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களாண்ணா? இல்லை இந்த மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த லைனில் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குமா? ஆமாம், அவங்க குடும்ப வளர்ச்சியாக தொடர்ச்சியாக வராங்க. அப்பா தாத்தா அப்பா இப்போ புள்ள வரிசை அப்படியே லைனாக வராங்க அவங்க. அப்போ இந்த நம்மளை மாதிரி இருக்க தொண்டர்கள்லாம் எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பதவி அடைகிறது இல்லை, அவங்க குடும்ப வயசாக வரவங்க அவங்களே தான் வர ஆட்சி செய்யணுமே தவிர நம்ம புதுசாக வரவங்க வாய்ப்பே இல்லைங்க. இது அப்போ இந்த இருக்கிற அந்த தொண்டர்கள்லாம் அந்த தொண்டரோட நிலைமையெல்லாம் இல்லை, இதோடைய மூத்த தலைவர்கள்லாம் ரொம்ப அறிவுள்ள ஆளுகள்லாம் திமுக கட்சியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம உதயநிதி கொடுத்துருக்காங்களே. அவங்க ஃபேமிலி வாய்ஸாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ சீனியர் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கலைங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து திமுகக்கு வளர்ச்சின்னு பார்க்குறீங்களா? எப்படி மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தோணாதான் என்னடா அவங்க குடும்பத்துக்காருக்கே கொடுத்துருக்காங்கன்னு? ஆமாம், கண்டிப்பாக தோணுங்க. ஏன்னா அவங்க குடும்ப வயசு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ சீனியர்களுக்கு யாருக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்கலைங்க. இது திமுக நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இதில் அவங்களுக்கு நல்லதுங்க. குடும்ப அரசியல் வரக்கூடாது. இல்லை, ஸ்டாலின் சொல்லிருந்தாரு யாரும் குடும்பத்துக்கு இன்னும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு, திரும்ப வர வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்பி இனி நம்ம மக்கள் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறாங்களோ? இப்போ இந்த நடக்கிற அரசியலுக்கு இது அவர் பரவாயில்ல. இப்போ வர அடுத்த இது வர்றது கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து இப்போ இந்த பீரியடில் இருக்கிறது சரியில்லை, அடுத்த பீடு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ குடும்பக்காரங்களுக்கே பதவி கொடுத்துருந்தா நம்மளை மாதிரி தொண்டர்கள் என்ன தான் பண்ணுறது? கடைசி வரையும் அப்படியே தான் போகும், நம்மளும் இப்படியே தான் இருப்போம். ஆமாம், இப்போ திமுக வந்து வாரிசு அரசியலை கொண்டு வராங்க, அது எப்படி நான் பார்க்குறீங்க? நோ ஐடியா. இல்லை, நீங்கள் எந்த கட்சினா? நான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஏடிஎம்கே காரணம் நீங்கள் என்னன்னா அந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியல் இல்லை, ஆனால் திமுகவில் இருக்கேன், அது எப்படி நான் பார்க்குறீங்க? இருக்குதுன்னு என்ன பண்ண முடியும்? பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது தான் பண்ணுறாங்க, டெல்லியிலேயே பண்ணுறாங்க. காங்கிரஸில் வாரிசு அரசியல் தான், திமுக வாரிசு அரசியல் தான், இது இன்னொரு ஸ்டேட் அது கர்நாடகாவில் வாரிசு அரசியல் தான். எல்லா பக்கம் இருக்குது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. தொண்டர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது கண்டிப்பாக இருக்குது. வாரிசு அரசியல் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் போட்டாங்க, சரி, எவ்வளோ திமுக தொண்டர்கள் இருக்காங்க, இது சரியா? வாரிசு அரசியல் தவறுன்னு நான் சொல்ல வரல. திறமையானவங்களாக இருந்தால் அவங்க எல்லாருமே அதுக்கான தகுதியானவங்க தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரையோடைய வாரிசு தானே, அவங்களுக்கு இருக்கிற திறமையில் கொஞ்சமாவது அவருக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த சமுதாயத்தை இந்த அரசியலை வழிநடத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த இப்போது ஒரு ஒரு மன்னனாக இருக்கிறவங்க வந்து வழி வழியாக அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களாம் இருந்து அந்த திறமை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த திறமை அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அந்த வழிமுறைகள் தெரியும். இப்போ நான் போய் திடீர்னு நான் போய் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு அந்த வழிமுறையோ தெரியாது, அதனால் அவரால் அதை செய்ய முடியும். அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை இருக்குது. சூப்பர் தலைவர், உங்களை தான் பார்க்க நினச்சேன். நான் என்ன கேட்குறேன்னா, இதோடைய திறமையானவங்க கட்சிக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், இருப்பாங்க. அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம்? அப்போ அந்த தொண்டனாக இருக்கிற நம்மனா வந்து அப்படியே தொண்டனாகவே இருந்து செத்து போயிருந்தீங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கு. சரியாக தான் சொல்கிறீங்க, சரியாக தான் சொல்கிறீங்க. அவங்களுக்கு திறமை இருக்குது. ஸோ அந்த அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க கரெக்டாக லீட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திறமை இல்லை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற அவ்வளோ தொண்டர்களுமே அவர் தான் வரணும்னு சொல்கிறாங்க. தொண்டர்கள் வந்து அவர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அவர் வந்து தொண்டர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, ஓகே. ஆனால் எல்லா தொண்டர்களும் எங்களுக்கு இவர் தான் தலைவராக வேணும்னு சொல்லும்போது அவர் என்ன செய்ய முடியும்? இல்லை, நீங்கள் திறமை இருக்குது. இல்லை, நீங்கள் பொதுவாக நினச்சிக்கோங்க, அங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு போஸ்டிங் வேண்டாம், உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் அணி தலைவராக இருக்கட்டும் நினச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, கரெக்டு தானே? ஆனால் இல்லை இல்லை, இப்போ கண்டிப்பாக இல்லைனாலும் மெஜாரிட்டி அவருக்கு தானே இருக்கும். நான் வந்து என் பையனை ஆக்குறேன் அப்படின்னு நான் சொன்னோம்னா என் கட்சிக்காரன் கேட்டு தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன், அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இல்லை, அதாவது ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு வேண்டாம்ப்பா உதயநிதி ஸ்டாலின் இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது, வேற ஒருத்தர் இருக்கட்டும்னு சொன்னால் இவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும்னு போராட்டம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கரெக்டு தானே இல்லைங்களா? யாராவது ஒரு திறமையான கூட தேர்ந்தெடுத்து வச்சுருக்கலாம். அப்போ இது வந்து திமுக வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா?
வளர்ச்சியான பாதைக்கு திமுகவை கொண்டு போகும். திமுக ஆல்ரெடி வளர்ச்சியான பாதையில் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து திரும்ப வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆல்ரெடி ஒரு வளர்ந்த ஒரு கட்சி தானேங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த ஒரு இதனால அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது. சரிங்களா, நான் என்ன கேட்குறேன்னா, இதோடையும் அறிவானவங்கலாம் அந்த கட்சியில் இதோடையும் தகுதி உள்ள ஆளுகளாம் இருப்பாங்க, அவங்களை எடுத்து வச்சிருந்தா இந்த ஒரு கொஸ்டினே வந்து. ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குதுங்க. அறிவெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் ஆளுமை யாருக்கு இருக்குது அதுதான் முக்கியம். அறிவு இருக்கிற எல்லாருமே முன்னேறதில்லை, ஆளுமை இருக்கிறவங்க தான் முன்னேறாங்க. திமுகவில் வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த ஆளுமை திறமை உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு அப்படின்றது எனக்கு என்னோட நம்பிக்கை. அதான் பிடிக்கும் ஏடிஎம்கே தான் இருந்தாலும் இப்போ சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை நான் வந்து வச்சு ஸ்டாலின் வந்து தான் காப்பாற்றணுங்கிறீங்க. அவர் வந்து காப்பாற்ற தேவையில்ல அவருக்கு அந்த, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்தாலும் அவங்க அதை சரியாக செஞ்சால் போதும். நான் அவரை ஆதரிக்கல, என்னுடைய பொதுவான கருத்து. இல்லை, நீ பொதுவான கருத்து சொல்கிறேன். மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இப்படி குடும்ப குடும்பமாக கொடுத்துட்டா நம்மளை மாதிரி தொண்டர்கள் இப்படி இருந்து போயிடுவாங்களே அப்படின்னு நான் கேட்குறேன். புதுசா ஒண்ணு அதை பண்ணினே இருக்கணும். அதுதான் அரசியல். ஆனால் அரசியல் வந்து நம்ம குடும்பத்துக்கும் ஒரு அரசியலும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு தகுதி இருந்தால் யார் வேணால் பண்ணலாம். இப்போ ஸ்டாலின் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து என் குடும்பத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து இளைஞர் அணி தலைவராக மாற்றிட்டார். அதெல்லாம் நாட்டுக்கு யார் யார் நன்மை செய்ய என்ன இருக்கிறங்களோ அவங்க வரலாம், அரசியலில் வரலாம். அரசியல் வந்து நான் வரமாட்டேன் அதெல்லாம் சொல்ல, அது அவங்க விருப்பம் சொல்கிறது சொல்லாது, வர்றது அவங்க விருப்பம். திமுக பின்னடைவு இல்லை சார், அதுவும் ஒரு வழி அவங்க வச்சுருப்பாங்க. முன்னேற்றம் தான் காரணம்.